ரைசிங் சேனலுக்கு கீழே மார்க்கெட் கேப் டவுன் வந்தாலும் ரைசிங் சேனலுக்கு உள்ள மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், பாசிட்டிவ் சைடு தான் மார்க்கெட் போகும், 22,500 ப்ளஸ் தான் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து ரொம்ப பவரான மஸ்கில் உள்ள டிஎஸ்சி கையில் இருக்குது. அதே மாதிரியே மார்க்கெட்டு இன்றைக்கி 402 பாயிண்ட்ஸ் ஒரே கேண்டில் தூக்கிட்டாங்க. ஓப்பன் 21,861, ஹை 22,179, லோ 21,777, க்ளோஸ் 22,147. 402 பாயிண்ட்ஸ் க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. எஸ்டர்டே க்ளோஸ் 21,995, டுடே க்ளோஸ் 22,147, 152 பாயிண்ட்ஸ் அப்சைடு மூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன் மேலே 22,200 இருக்குது, அதை உடைச்சிதுன்னா 22,500 ப்ளஸ் தான் மார்க்கெட். கீழே அதே மாதிரி சப்போர்ட்டு 21,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் ராக்கெட் தான். இன்றைக்கி எஃப்ஏடிஐ டாட்டா பாருங்கள், டிஐஸ் வந்து வெறும் 52 கோடி தான் விற்றுருக்காங்க, எஃப்ஐஸ் வந்து வெறும் 129 கோடி தான் பை நடத்திருக்காங்க. அதாவது டிஐ வந்து பை வெளி 9,396 கோடி, செல் வெளி 9,449 கோடி, கிட்டத்தட்ட ஈக்குவலாக பை செல் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எஃப்ஐ வந்து 16,285 கோடி பை பண்ணியிருக்காங்க, 16,156 கோடி செல் பண்ணியிருக்காங்க, அதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ மார்க்கெட் இவ்வளவு 402 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கே இவங்க பை செல் நடத்தின போதிலும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மூணாவது சக்தி ஒன்று இருக்குது. எஃப்ஏடி இல்லாமல் மூணாவது சக்தி அதை மேலே தூக்குறாங்க. அந்த சக்தி யாருன்னு சொல்லிட்டு ஸ்மால் ட்ரேடர்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இவங்க மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு நிஃப்டி 50க்கு வெளியே உள்ள இதுங்களில் இவங்களுடைய ஆக்டிவிட்டி நடந்திருக்கலாம். நிஃப்டி 50யை அந்த மூன்றாவது சக்தி மேலே தூக்கியிருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டு எஃப்ஏடியை வச்சு மட்டும் நடக்குதுன்னு நம்ம கணிக்கக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி ப்ரெஸ் தேங்க்ஸ் பட்டன், ப்ரெஸ் ஜாயின் பட்டன். இந்த 5 பண்புகள் உள்ளவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து இருப்பாங்க, ப்ராஃபிட் பண்ணுவாங்க. நம்பர் 1, அதாவது அவங்க ட்ரேடை வந்து ஒரு ப்ராசஸ்ஸாக எடுத்துப்பாங்க, ப்ராஃபிட்டையோ லாஸையோ பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தினம் என்ன ட்ரேடோ அதை எடுத்துட்டு எடுத்துவாங்க. நம்பர் 2, ஸ்ட்ராட்டஜிக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க. ப்ராஃபிட் ஆனாலும் சரி, லாஸ் ஆனாலும் சரி, நியூஸ் ஏதாவது வந்தாலும் சரி, ரெட்டு கேண்டில் பார்த்தாலும் சரி, க்ரீன் கேண்டில் பார்த்தாலும் எதையுமே பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 3, பொறுமையோடு கடைசி வரைக்கும் இருப்பாங்க, அந்த ப்ராஃபிட் வர வரைக்கும் அவங்க பொறுமையை மேற்கொள்வாங்க. நம்பர் 4, கேண்டில் பேட்டர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன் இது மேலே தான் நம்பிக்கை வைப்பாங்க. நியூஸு மற்ற சோசியல் மீடியாவுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதை நம்ப மாட்டாங்க. நம்பர் 5, எந்த ஸ்டாக்கு மேலேயும் ஒரு அது அலாதிகம் பிரிய வைக்க மாட்டாங்க. அந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் வந்தால் உடனே கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் சைடில் தான் இருப்போம். அந்த ஒரு விஷயம் என்னென்னா சைக்காலஜி, மைண்ட் செட்டு, பீஸ் ஆஃப் மைண்டு. இந்த ஒன்று சரியாகிறதுக்கு நான் பின்னாடி சொல்கிற 5 பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும், இருந்தால் அந்த சைக்காலஜி சரியாயிடும். நம்பர் 1, ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கணும். அவர் சொன்னார், யூடியூப்பில் பார்த்தேன், யார் சொன்னாலும் கேட்காம நீங்களே அந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். அதை ஒரு ப்ராஃபிட்டல் ஸ்ட்ராட்டஜின்னு உங்களுடைய மைண்டும் மனசும் ஒத்துக்கணும். 2வது, மணி மேனேஜ்மெண்ட். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான பணத்தை எப்போவுமே ஒதுக்கி வைக்கணும். தேவைப்படும்போது போடுறது எடுக்கிறது பண்ணிகிட்டு இருந்தேன்னா லாஸில் கொண்டு போய் விட்டுரும். 3வது, ஸ்டாப் லாஸ். அந்த ரிஸ்க்கு வந்து 1% குறைவாக தான் இருக்கணும் ஒரு ட்ரேடிங்க்கு. 4வது, ரிவார்டு. நம்ம எடுக்கிறது ஒரு சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ஸ்லேயோ நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். அதுக்கப்புறமா காஸ்ட் மாற்றிடணும். அடுத்த லாட் வந்து முடிஞ்ச அளவு பெருசாக பிடிக்க பார்க்கணும். இந்த 5 இதுவும் நம்ம கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம அந்த மைண்ட் செட் கரெக்டாக இருந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் சைடு போவோம். ஒரு பிகினருக்கும் ப்ரோ ட்ரேடருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். இந்த சார்ட் 2 சார்ட்டையும் பாருங்கள். பாருங்கள், 2 லைன் வரைஞ்சிருக்கேன், அப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுது,
மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்குது பாருங்கள். பிரேக் அவுட் கொடுத்தோடனேயே கீழே வந்தோடனேயே அது பிகினர் என்ன பண்ணுவார், என்ட்ரி எடுத்துடுவார். அப்புறம் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருவார். ஸ்டாப் லாஸ் வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இதுதான் பிகினர், ரைட்டா? இதே வந்து ஒரு ப்ரோ ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். மேலே போனோடனேயே இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது. கொடுத்த உடனேயே பாருங்கள் புல் பேக் நடக்குது. இந்த புல் பேக்கில் தான் அவர் என்ட்ரியே எடுக்கிறார். புல் பேக்கில் என்ட்ரி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு டார்கெட்டாக அந்த ஸ்விங்கு கீழே எடுக்கிறாரு. அப்புறம் செகண்ட் டார்கெட்டாக இந்த ஸ்விங் கீழே எடுக்கிறாரு. இதுதான் பிகினருக்கும் ப்ரோக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ட்ரேடிங்கில் லாபம் நஷ்டங்கிறது ரெண்டாவது பட்சம். அப்போ மொத பட்சம்னா என்ன? மொத பட்சங்கிறது வந்து கரெக்டாக ப்ராசஸ்ஸாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உங்கள் ஸ்ட்ராட்டஜியை என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை கரெக்டாக பண்ணுறது, அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்லுதோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது, ஒரு ப்ராசஸ்ஸாக பண்ணுறது. நமக்கு லாபம் தன்னால் பின்னாடி வரும் பணம்.